வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை ஸ்பீடா வந்து பார்க்க போறோங்க. என்ன டாபிக் பார்க்க போறோம்? தமிழக பாஜகல அப்பப்ப நடக்கக்கூடிய இந்த சர்ச்சை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுது. என்ன சர்ச்சை? காயத்ரி ரகுராம் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் பெண்களை வந்து மிகப்பெரிய அளவுல மதிக்கிறாரு, பெண்களுடைய உமன் எம்பவர்மெண்ட் தான் அவருடைய மிக முக்கியமான கொள்கையாக இருக்கு அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்னாடி பேசினாங்க. திடீர்னு பல்ட்டி அடிக்கிறாங்க. என்ன பல்ட்டி அடிக்கிறாங்க? தமிழக பாஜகல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுவும் அண்ணாமலை அவர்களுடைய தமிழக பாஜகல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்ட்டி அடிக்கிறாங்க. எதுக்காக இந்த பல்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக என்ன சொல்றாங்க, சபரீசன் அவர்களும் காயத்ரி ரகுராம் அவர்களும் ஆலோசனை வந்து நடத்தியிருக்காங்க, அதன் பிறகுதான் பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை காயத்ரி ரகுராம் அவர்கள் விமர்சனம் பண்ண வந்து தொடங்கி இருக்காங்க அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் வந்து போடுறாங்க. திமுக என்ன பண்றாங்க அப்படின்னா, காயத்ரி ரகுராம் அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக வந்து பேசுறாங்க பாத்தீங்களா, அதை வந்து ரொம்ப வைரலாக வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேயா, இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஜேஎஸ்கே கோபி அப்படிங்கிற ஒரு நபர், அவர் பாஜகவுடைய ஆதரவாளர். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் அண்ணாமலையை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில் ஒரே மலை அப்படின்னா திருவண்ணாமலையார் தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. இவ்வளவு நாட்களாக அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்த ஜேஎஸ்கே கோபி அவர்கள் எதுக்காக திடீர்னு இப்படி வந்து விமர்சனம் பண்ணுறாரு அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்துச்சு. இந்த சூழலை அவரே ஒரு விளக்கம் வந்து கொடுத்தாரு. கிடுகு அப்படிங்கிற படம் இருக்கு பார்த்தீங்களா, அது முழுக்க முழுக்க தேசிய சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து, அந்த டைரக்டர் வீரமுருகன் அவருடைய பேரு, அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. தமிழகத்துல இப்பெல்லாம் வந்து திராவிட சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டுதான் படம் வந்து எடுக்கப்படுது, அதை உடைக்கணும், இனிமே தேசிய சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு படங்கள் வந்து எடுக்கப்படணும், அதனுடைய ஆரம்பமாக இந்த கிடுகு அப்படிங்கிற படம் இருக்கும் அப்படின்னு அதனுடைய டைரக்டர் பல மேடைகளில் வந்து பேசுறாரு. இப்ப ஜேஎஸ்கே கோபி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது போன்ற படங்களுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் ஆதரவு வந்து அவ்வளவா வந்து கொடுக்க மாட்டாரு, எதா இருந்தாலும் ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி நாங்க வந்து வாங்க வேண்டியதாக இருக்கு. உதாரணத்துக்கு அந்த படத்தை வந்து நீங்க பாருங்க, பார்த்துட்டு நீங்க வந்து சொன்னீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு பப்ளிசிட்டியா இருக்கும் அப்படின்னு நாங்க கேட்கும்போது, நான் வந்து பிரைவேட்டா வந்து நான் வந்து பார்ப்பேன், பப்ளிக்கா பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதனால நான் வந்து அண்ணாமலை அவர்களை எதிர்க்கிறேன் அப்படின்னு ஜேஎஸ்கே கோபி அவர்கள் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாரு. இப்ப பெரிய ட்விஸ்டா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த கிடுகு படத்துடைய டைரக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோல என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, திரு அண்ணாமலை அவர்கள்னாலதான் இது போன்ற படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சக்தியே, ஒரு எனர்ஜியே எங்களுக்கு வந்துச்சு, இந்த எனர்ஜி வந்ததுக்கே அண்ணாமலை அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துடைய டைரக்டர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள், அதாவது இந்த கிடுகு படத்தை வச்சுக்கிட்டு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஒரு சதி வந்து நடந்துக்க இருக்கு. ஸோ இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வெளியிடுறேன் அப்படின்னு அந்த படத்துடைய டைரக்டர் சொல்கிறாரு. கிடுகு படத்துடைய டைரக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுக்கு புகழாரம் சுட்டுறாரு, ஆனால் ஜேஎஸ்கே கோபி அவர்கள் அண்ணாமலை அவர்களை எதிர்க்கிறாரு. என்ன காரணம்? ஸோ இது போன்ற ஏகப்பட்ட ஒரு சர்ச்சையை வந்து நம்ம அடிக்கடி வந்து நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்ன அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்கள் அனைவருக்குமே ஒரு ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்காரு. அவரு பாஜகவுடைய ஆதரவாளர்கள், பாஜகவுடைய தலைவர்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான மரியாதையை வந்து கொடுக்குறாரு. இந்த காலகட்டத்தில் இப்போ இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஓகே திரு அண்ணாமலை அவர்களே நம்ம கூட இந்த அளவுக்கு இணக்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தவறான ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சுக்கிறாங்க. என்ன விஷயம்? அதாவது அண்ணாமலை அவர்கள் இல்லாமல் ஓகே நம்மளே இந்த முடிவுகளை எடுக்கலாம், தன்னிச்சையாக முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்க வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. உதாரணத்துக்கு காயத்ரி ரகுராம் அவர்களை நான் சொல்கிறேன். அவர் கலை மற்றும் கலாச்சார பிரிவுடைய தலைவராக இருக்கும்போது பாஜகவுடைய அந்த பிரிவுடைய மாநில செயலாளர்களை வந்து நிறைய பேரை அந்த பொறுப்புலேருந்து நீக்கிட்டு புதுசாக சில பேரை வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணாரு. அவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா, ஓகே நம்மளால வந்து முடியும், ஏன்னா தலைமையுடைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவை எடுக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல திரு அண்ணாமலை அவர்கள் என்ன தெரியுமா முடிவு எடுத்தாரு, இல்லை மாநில அளவில் ஒரு பொறுப்பாளர்களை எடுக்கணும், நீக்கணும், இல்லை வந்து சேர்க்கணும் அப்படின்னா தேசிய பாஜக இருக்காங்க பார்த்தீங்களா, டெல்லி பாஜக, அவங்களுடைய அனுமதி அப்படிங்கிறது தேவை, அவங்க கிட்ட பேசி ஆலோசனை நடத்திய பிறகு தான் எடுக்க முடியும். அதனால காயத்ரி ரகுராம் அவர்கள் எடுத்த முடிவை வந்து திரும்ப வந்து பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முடிவு, அந்த ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுக்குறாரு. ஸோ அதன் பிறகுதான் ஓகே நம்மளுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி ரகுராம் அவர்கள் அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ண வந்து தொடங்கி இப்போ கட்சியிலிருந்து விலக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஜேஎஸ்கே கோபி அவர்களும் ஓகே நீங்கள் படம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் நான் வந்து ப்ரைவேட்டாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் வருது. என்னது, நம்ம சொல்லி இவர் வந்து ஏன் அப்படி வந்து பண்ணுறாரு, ஏன் மறுத்து வந்து பேசுகிறாரு, அப்போ நான் வந்து எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க.
ஓகேயா? அவருக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு, அந்த வேலைகளுக்கு மத்தியில் நான் அந்த படத்தை வந்து பிரைவேட்டாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு வரவேற்பு தான் கொடுக்கணும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவர் பேரை வந்து இழுத்து அவருக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டு அவருடைய பேரை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் பாஜகவினருடைய கருத்தாக வந்து இருக்குது. சமீப காலமாக பாஜக மீது சில குற்றச்சாட்டுகளை முன்வச்சு சில பேர் வீடியோ வெளியிடுறாங்க, அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அது திமுகவுடைய சதி அப்படிங்கிறதா பாஜகவினருடைய பெரும்பாலான பாஜகவினருடைய கருத்தாக வந்து இருக்குங்க. உண்மையிலேயே தமிழகத்தில் பிஜேபி அப்படிங்கிற கட்சி வளரணும், திமுகக்கு எதிராக சரிசமமாக நிற்கணும், ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாக வரணும் அப்படின்னா முழுக்க முழுக்க 100% ஃப்ரீடமை வந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக அவர்னால அந்த இடத்துக்கு பிஜேபியை கொண்டு போக முடியும். ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் அவருக்கு வந்து நெருக்கடிகளை வந்து கொடுத்தாங்க அப்படின்னா பிஜேபி தமிழகத்தில் வளருவது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். பாஜக உண்மையிலே வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ நல்ல முடிவை வந்து எடுப்பாங்க. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த்.